நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது மீட் பண்ணும்போது சொல்கிறாங்கன்னா உண்மையில் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்கேம் தான் அப்படின்னு. ஏன்னா நிறைய அந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் அந்த மாதிரி ஸ்கேம் வேலை பார்த்து நிறைய பேர் தெருவில் இழுத்து விட்டு அவங்க மட்டும் சம்பாதிச்சு போயிருந்தான். ஸோ அவங்க சொல்லுறதுல தப்பு கிடையாது, உண்மை தான். சரியா? ஸோ எப்படி வந்து அவன் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து தப்பு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்கேம், ஃப்ராட் வேலை அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க அப்படி சொல்கிறாங்க. ரைட்டா? நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நல்லது அப்படின்னு சொல்லுங்க. நீங்களும் தப்பு, அவனும் தப்பு. அவன் சொல்கிறான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நான் அந்த வீடியோ வந்து மோகன் தாஸ்க்காக போடுறேன். மோகன் தாஸ் ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எவனோ ஒருத்தன் சேனலில் என்னமோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து போட்டிருக்கானா, என் சுரேஷ் செல்லம் சார்ட்ட போய் கேளுடா நான் என்ன சொல்லுதுன்னு பார்த்து அவங்க அந்த லிங்க் அங்கே போஸ்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன் எந்த லூசு பயில லிங்கும் கொண்டு போஸ்ட் பண்ணாதீங்க. அவன் சேனலில் மிஞ்சி மிஞ்சி 80 வியூஸ் 30 வியூஸ் இருக்குது. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணி நீங்கள் அவனுக்கு வியூஸ் ஏற்றி விட்டு தான் வேலையாக இருக்கும். அது தரமா சும்மா சில இடத்துல நவுண்டுடணும். புத்திசாலிக்கு முட்டாளுக்கு 3 இடம்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் இது தேர மாட்டான்னு சொன்னால் நவுண்டுடணும். அவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. காலம் பதில் சொல்லலாம், சொல்லலாம் காலம் சாவரம் தட்டி அப்படி தான் இருப்பான். அவனால் பதில் சொல்ல முடியாது. கடவுள் இல்லாதவன் சொல்கிறவனும் இருக்குன்னு சொல்கிறவனும் அவன் சாகிற வரைக்கும் கடவுள் இல்லைன்னு செத்து போயிடுவான். ஒருவேளை வயசாகும் போது ஐயோ நான் ஒருவேளை சொர்க்கத்துக்கு போனேன் கடவுள் இருந்தேன்னா திடீர்னு மாறலாம். ஆனால் சிலவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கவன் கடவுளை பற்றி அனலைஸ் பண்ணிவிட்டு அவன் ஒரு முடிவில் இருப்பான் கடவுள் இல்லைன்னு. இன்னொன்று சொன்னால் கடவுள் தான் எல்லாம் நடத்துகிறேன்னு சொல்லுவான். நான் ரெண்டு பேரும் சாகும்போது அப்படி தான் சாவாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்கிறான், கடவுள் இல்லைன்னு சாவான், கடவுள் இருக்கான், கடவுள் இருக்கான்னு சொல்லலாம். இது உண்மை. இதை புரியாமல் கடவுள் இருக்கவன் போயிட்டு கடவுள் இல்லாதவன்ட்ட வந்து சொல்கிறதும் கடவுள் இல்லாதவன் கடவுள் இருக்குன்ட்டு சொல்கிறது ரெண்டு முட்டாதனும். முதல்ல சொசைட்டியில் இந்த மாதிரி டாபிக் வந்து பேசுகிறது தப்பு. அதே மாதிரி தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தப்புன்னு சொல்கிறனும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சரின்னு சொல்கிறனும் ரெண்டும் சண்டை போடவே கூடாது. அதுவும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இல்லை. ஓகே, ஏன் ஸ்டூடெண்ட்டாக இருந்த என்கிட்ட ஃபுல்லாக கோச்சிங் பர்சனல் கோச்சிங் எடுக்காங்களா இந்த மாதிரி பயில்கள்ட்ட எப்படி பேசணும். கடைசியில் போகும்போது அவனே நம்ம ஜாயின் பண்ணிட்டு போவான், சாமாங்கிட்டு போவான். ஸோ அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது அதுக்கே மாதக்கணக்காக ட்ரைனிங்கு. நான் இப்போ சொல்லி கொடுத்தா நாளைக்கு நீங்கள் பேசிட்டிங்கன்னா அப்படி இல்லை, அது வேலைக்கு உதவாது. அதுக்குன்னு மைண்ட் செட்டை ரெடி பண்ணி கூட்டம் கூட்டமாக உட்காந்து நாங்கள் ட்ரைனிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி எப்படி பேசணும் எப்படி பேசணும் எப்படி பேசணும் அந்த மாதிரி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அவனை ஏமாத்துறது கிடையாது. அவன் மனசார அவன் புரிஞ்சுக்கிடுவான் இது என்ன வேலை எப்படி வேலை என்னதுன்னு புரிஞ்சு தண்ணி தெளித்து அவனை யோசனை பண்ணி அவனை அடிக்கணும். நாளைக்கு அந்த நெட்வொர்க் மார்க்கெட்ல வந்து ஜெயிக்க முடியாதுனாலும் அவன் தான் காரணம். அந்த மாதிரி நம்ம மாற்ற முடியும். பட் ஸ்பெஷலாக ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாதவங்க எல்லாத்துக்கும் நான் அவனை சொல்கிறேன். அதுவும் ஸ்பெஷலாக வெறும் யூடியூப் பார்த்துட்டு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் உங்கள் எல்லாத்தையும் மிஸ்கைட் பண்ணக்கூடாது. என்ன சொல்லுவாங்க, தப்பான வழி நடத்தக்கூடாது. அதுக்காக நான் இந்த வீடியோ பண்ணுறேன். நம்பர் ஒன் வந்து அவன் கடவுள் இல்லைன்னு சொன்னால் கடவுள் வரைக்கும் அப்படியே சாவான். கடவுள் இருக்குன்னு சொல்லும் கடவுள் இருக்குன்னு சொல்லும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அவன் தப்புன்னு சொன்னான், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே தப்புன்னு சொன்னால் அவன் தப்பு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சரின்னு சொன்னால் நம்ம தப்பு. ஏன்னா நம்ம கூட்டத்திலே நிறைய பேர் வந்து அப்பப்போ கூட்டிக் கொண்டு சங்கரித்து சாகடிச்சிட்டு போயிருந்தான். நிறைய பேரை தெருவில் இழுத்து விட்டுருதான். ஒன்று. ரெண்டாவது, நெட்வொர்க் மார்க்கெட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு அது எப்படி பண்ணணும்னு தெரியாமல் சாவடிச்சுட்டு அவன் செத்து போயிட்டுருக்கானா? ஸோ அப்படி ரெண்டாவது. ஸோ உண்மையில் நமக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டில் ஜெயிக்கலை, நம்ம சம்பாதிக்க முடியல அப்படின்னா அதுவும் தப்பு தான், அதுவும் தோல்வி தான் இல்லையா? அவன் என்ன பார்ப்பான், ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிருந்தான், ஒருத்தன் இதிலேயே சுற்றி சுற்றி பிச்சை எடுத்துட்டாலே தான் சம்பாதிக்க முடியல. ஸோ அவன் சொல்கிற சரி தான், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து தப்பு, எவனும் சம்பாதிக்க முடியாது, வெறும் ஏமாத்து வேலை அப்படின்னு அவன் சொன்னான்னா அதில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா நம்ம அப்படி தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆள்கள்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா, என் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அதுக்கு வேற கதை. ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா ஒன்று சொல்ல, இவன்ட்டு நவுண்டுருங்க, இவனால் தான் பேசாதீங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்கேமு ஏமாத்து வேலை அப்படின்னு சொன்னால் அவன் பேசாதீங்க. நான் இப்போ பார்க்குறேன் கிட்டத்தட்ட 34 கமெண்ட்டு, அவன் ஒன்று சொல்கிறானா அப்படி, இவன் ஒன்று சொல்கிறான், ஏய் நீ எங்கள் சுரேஷ் சாருக்கு பதில் சொல்லிடா, இவர் மோகன் சொல்கிறாரு, அவன் உங்கள் சுரேஷ் சார் ஒரு ஸ்கேமரு ஏமாத்துக்காரர் அவர், சரி ஓகே, அவர் ஊரை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறார், சரி ஓகே, சரி இருக்கட்டும்ப்பா, நீ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தப்புன்னு சொல்கிறாளா, நீ அவர் கூட சேலஞ்ச் வச்சுக்கா, 10 லட்சரூவா சேலஞ்ச் வச்சுக்கா அப்படின்னா, அது அவர் 10 லட்சம் எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா, இல்லை ஏமாற்றி தான் 10 லட்சம் வந்துச்சு அப்படிங்க, ஏடா சேலஞ்ச் வச்சுக்கானா, இல்லை அவர் ஏமாற்றி தான் டாபிக் எல்லாம் போய்ட்டு பேசுகிறேன்னு. ஒரு சப்ஜெக்டில் நாலேஜ் இல்லை அவங்களுக்கு. நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன், 10 லட்சரூவா நான் தரேன் வா, என்கிட்ட போட்டி போட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த அந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்லை. அதை பார்த்தா பாவமாக இருக்கணும். அதாவது திரும்ப திரும்ப பேசுகிற நீ, திரும்ப திரும்ப பேசுகிற நீ, அந்த மாதிரி ஒருத்தனை புரியல. அதை பற்றி எவனை வேணாலும் போய் சண்டை போட்டுருவீங்களா? ரோட்டில் ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் கலந்து யூஸ் ஆனால் அவன் போய் சண்டை போடுவீங்களா? நீங்கள் அந்த மாதிரி நவுண்டு போயிருவீங்க.
போவீங்களா இல்லையா? நீங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்க, சூப்பர் வெள்ளை ஒயிட் அண்ட் ஒயிட் அடிச்சுட்டு போகிறீங்க, ஒருத்தன் சகிதியில் ஏறிட்டு கழு தூக்கிட்டு இருக்கா அவங்கள பார்த்துட்டு வீசிடுவான் அப்படிங்க. ஏய் யாரை பார்த்துல வீசினா அப்படின்னா, ஏ வீசி விடுவானா, நீனு இறங்கி நீங்களும் சகுதியில் எடுத்து சண்டையை போடுவீங்களா? இல்லைம்மா, அவன் புரியுதா புரியலையா, ஒரு இன்டெலிஜென்டாக இருக்கானா, டிஸ்கஷன்ஸ்க்கு வரானா அப்படின்னு கேட்கணும். இப்போ நான் என் வேலையை சொல்லி விட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்க முடியுமா? ஐயா ஊரில் இருக்கான் அவ்வளோ பேரும் நெட்டமாக்கு நீங்கள் மோசம் ஏமாத்துவேனா, வா அவனுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு வேலையை விட்டு அவனுக்காக சொல்லி கொடுக்க முடியும்? ஒன்று ஒழுங்காக வந்து படி, இல்லைனா சேலஞ்சுக்கு வா. உன் அறிவில் நீ பெஸ்ட்டுனா சேலஞ்சுக்கு வா, இல்லாட்ட வந்து படி. சும்மா உள்ள போட்டு வெட்டி சேலஞ்சுக்கு வர மாட்டோம், ஆனால் நீ எனக்கு பதில் சொல்லணும், ஆனால் நீ எனக்கு பதில் என்னடா அங்கே அங்கே ஒரு காமெடி பீஸ் வந்துட்டு படுற பாடு எனக்கு, நான் எனக்கு திரும்ப சிரிப்பாக இருக்குது. எப்படிடா காமெடி பீஸுலாம் இருக்க அப்படி சிம்ப மேட்ரு இல்லையா? நீ வந்து ப்ரூவ் பண்ணு தப்புன்னு இல்லையா, வா இல்லாட்டா போயிரு. இல்லை எனக்கு துட்டு கிடையாது, எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது எனக்கு, ஆனால் ஏமாத்தினேன் சொல்ல தெரியாது, சைட்டில் போய் நான் எதுக்கு போட்டு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய சின்ன குழந்தைங்க சின்ன பசங்க காமெடி பேசுங்க இப்படி எல்லாம், அவன் வீடியோ போட்டு எனக்கு அவன் பதில் சொல்லட்டும் அப்படிம்பார். இவனுக்கு பதில் சொல்லதுக்காக நான் இருக்கேன். சரி நீ மதன் கௌரியா, நீ இல்லாட்டா அந்த மாதிரி ஏதாவது பிரியால ஒரு நீ வா, ஒரு ஒரு 2-3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் டாப்பனா அவனுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லினேன். எனக்கு இன்னொரு தகுதி வேண்டாமாப்பா உனக்கு பதில் சொல்லுறதுக்கு. எவ்வளோனாலும் ரோட்டில் போலவும் கேட்டோம், கேட்போம் உரிமை கேட்போம் உரிமைனா இது நீ வேலை சொல்லியில் இதாக பண்ணிட்டு இருக்கேன். பெரிய அளவுக்கு நான் கண்டிப்பாக நான் பதில் சொல்லேன், வேற எனக்கு கண்டிப்பாக பதில் சொல்லேன். நீ அவ்வளோ பெரிய ஆளாக வீட்டுவா, அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உனக்கு பதில் சொல்கிறேன். சரியா? அவன் மதன் கோரி எல்லோரும் சைடு வாங்கிட்டு போயிட்டானா, சேலஞ்சுக்கு வர முடியாது. டாக்டர் சைக்கிளுக்கு தெரியாமல் சொல்லிட்டான், இது என்னோடய சொந்த கருத்து, எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் போட்டிக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி டாக்டருக்கு மாட்டு டாக்டர் போயிட்டார். எல்லோரும் போயிட்டானே, இவன் புடிப்பெயிலில் சொல்லிட்டு எவனாவது வாரானா சொல்லுங்கள், ஒரு நாலேஜில் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி லூசு பயிலில் பார்த்தீங்கன்னா அப்படியே சைடில் ஒதுங்கிருங்க. அங்கே நான் கீழே கபாட் போயிட்டுருக்கேன், உங்கள் சார் என்னையை பிளாக் பண்ணி விட்டார். மோகன் தாஸ் அவர் கூட கிடந்து மாரடிச்சுட்டு இருக்காரு. ஏய் நீ அப்போ சண்டைக்கு வா, எங்கள் சாரை பற்றி பேசாத, என்னடா தெரியும் உனக்கு நெடுமாணி பற்றி, உனக்கு என்ன தெரியும் ப்ரோ, உங்கள் சார் இவ்வளோ ரிப்ளை பண்ணுவாரா, எனக்கு வேலை சொல்லி கிடையாது, நான் உனக்கு ரிப்ளை பண்ணுவேன், உங்கள் சார் உனக்கு ரிப்ளை பண்ணுவார் அப்படின்னு கீழே கேட்டுருக்காங்க. கேட்டு கேட்டு இப்போ தான் ஒரு 6 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த சேட்டிங் முடிஞ்சிருக்கு. அந்த சேனல் அவனை நான் பிளாக் பண்ணிட்டேன், அதனால் என் சேனலுக்கு வர முடியாது. நான் அவன் சேனலே பார்த்தேன், ஒரு பெரிய கமெண்ட் பண்ணேன், ஐயா சாமி ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கள், அவர் மக்களை காப்பாற்றுறதில் போட்டோம், நம்ம ஸ்கேமர் ஃப்ராட் பண்ணுறவங்க நம்ம ஃப்ராட் பண்ண ஆரம்பிப்போம், அவர் அவர் மக்களை காப்பாற்றிட்டு அவங்கவுங்க வேலையை ஆரம்பிங்கப்பா, எல்லாம் ஏன் வேலையை சொல்லி போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு நான் கீழே கமெண்ட் பண்ணேன். எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கள், மோகன்தாஸ் நீங்கள் போங்க உங்கள் வேலையை பாருங்கள், அவன் வேலையை பார்க்கணும், மக்களை காப்பாற்றிட்டு அவன் ஸ்கேம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனு சொல்கிறது தப்பு தான், அவன் சொல்கிறது சரி தான், ஒரு குறிப்பிட்ட மக்கள் நம்மளை ஏமாத்துறான் சரியான மொட்டை மாடி சொல்லி ஏமாத்துறான், அதனால் அவன் பேசிட்டு அவன் ஃபுல்லாக ஏமாத்துவலன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம எங்கே நாங்கள்லாம் நல்லவங்க அப்படின்னா, நம்மட்டும் கேடுகட்ட போயில இருக்கானா, அங்கே அரைங்குறமாக நாலேஜ் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. ஸோ லைஃப் இஸ் ஆல்வேஸ் இன் த மிடில், சரி தப்பு என்னென்னு இறங்கி ஆராய்ச்சி பண்ணுற ஒரு தகுதி நமக்கு வேணும். இந்த மாதிரி ஆளுகளை பண்ணால் அப்படி நவுண்டு போங்க, அடுத்த லெவலில் ஆமாம் ஆமாம் ஸ்கேன் தான் பார்த்துக்கிட்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லி நவுண்டு போயிருங்க. சரியா? அன்லெஸ் அண்டில் எனக்கு ஒரு பெரிய எனக்கு இந்த நேரத்தில் என்ன தோறுது அப்படின்னா, இவங்களெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள முடியாமல் இருக்கீங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணால், பேசிக்காக நமக்கு வந்து நெட் மார்க்கெட்டிங்குள்ள ட்ரைனிங் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எதுக்குன்னு இந்த மாதிரி லூஸ் பிளட்டை எப்படி நான் நவுண்டு போகணும், ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சந்தேகம் இருக்கும் இந்த இதில் இது சரியா தப்பா அப்படின்னு, அவனுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம், அவன் வந்து சொல்லணும். இல்லாட்டா இன்னொருத்தன் என்ன இருப்பான் தெரியுமா, அவன் அடி முட்டாளாக இருப்பான், எதுக்கு நீ திரும்ப திரும்ப பேசுகிற, நீ திரும்ப திரும்ப பேசுகிறோமா, அவன் அவன்கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள். அவன் இதையே தான் பேசிகிட்டு இருப்பான், சரி நீ சேலஞ்சுக்கு வரையான அதுக்கு வர மாட்டான், ஆனானா அவன் தான் ஆனானா அடிப்பான், இவன்ட்டு என்னத்தை பேச முடியும் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பேசுகிறவன்ட்டு வந்து தூரம் வாங்க, மணி கணக்கு அவங்கள்ட்ட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அவன் பின்னாடி போகாதீங்க, இது ஸ்கேமுப்பா நீ பண்ணது, அப்போ நல்ல வேலை சொன்னப்பா தேங்க்யூ ஸோ மச், நான் இனி பண்ண மாட்டேன், நானும் பார்த்துக்கிட்டு தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவனாக இருந்தால் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க, தெரியாதவன இருந்தா சரிங்க ஓகே முட்டா பெல்ட்டு நான் எப்படிங்க பேச முடியும் சரிங்க ஓகேங்க அப்படின்னு வந்துடு. சுற்றி சுற்றி ஊரில் நம்மளை நான் எவ்வளோ வேறிட்ட பேசும்போது நம்மளை கேனையும் கோனையும் முட்டா பயலில் ஆக்கி வச்சுருக்கானோ, படிப்பில் இருந்து காலேஜில் இருந்து இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு எவ்வளோ சமம் பிச்சை எடுத்துகிட்டு பரட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்க, இது இதுக்காக இன்ஜினியரிங் படிச்சிங்க, எல்லாம் சுற்றி சுற்றி ஏமாற்றிட்டு இருக்கேன் நம்மளை. அதில் 10 பேர் படித்து பெரிய இன்ஜினியர் டாக்டர் அவனை மாதிரி நான் அவனுன்னு ஒரு கூட்டம் அதுக்கு பின்னாடி அலையுது. தமிழ்நாட்டில் மட்டும் டோட்டல் எடுத்து பாருங்கள், இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எவ்வளோ ட்ராப் அவுட்ஸ், அப்புறம் இன்ஜினியர் படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வச்சு இத்தனை மாடு மேய்க்காங்கன்னு மட்டும் பாருங்கள்.
உல்டா என்ன ஆயிரம் தெரியுமா, படிச்சவனை இழுத்து தெருவில் விட்டுருவாங்க. படிக்காதவன் என்ன வேலையாவது செய்ய போவான், படித்தவன் செய்ய போக மாட்டான். ஏன், நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் டிகிரி முடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படிமா, அவன் அங்கே தான் பிச்சு எடுத்துகிட்டு போய் எல்லாம் படித்தவன் படிக்காத வேலையை தான் அவன் செஞ்சுட்டு இருப்பான். எஸ் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இவங்க அடித்து இப்போ ரெண்டு போட்டு எடுத்து ஒரு காலத்து அப்புறம் அவங்க சக்ஸஸ் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, சுற்றி சுற்றி ஏமாத்திட்டுருக்கானோ காணாதுக்கு. நம்ம வந்து குளம் கோத்திரம் நம்ம ஜாதி நம்ம பேனு நம்ம அதுன்னு அவ்வளோ கழிச்செடிகள் நம்மளை இறக்கி வச்சிருக்கான். பொண்ணா இப்படி தான் இருக்கணும், பொண்ணா அப்படி இருக்கணும், வெளியே போயிடக்கூடாது, அவன் ஏமாத்துக்கிறான் இவன் ஏமாத்துக்கிறான் திருட்டு தான் அப்படியே ஒடிக்க உள்ள வச்சிருக்கான். அடிச்சு 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 நம்மளை சைக்காலஜிக்கலாக பைத்தியம் பிடிச்சி வச்சிருக்கானு, பிடிச்சி வச்சிருக்கான். நம்மள இல்லை, நான் அடிச்சு வெளியே வந்துட்டேன், உரு சாவு அடிச்சிருவேன், என்கிட்ட வந்து ஒன்று விளையாண்டானா, என் சொந்தக்காரனாக இருந்தது சரி, சோகக்காரனாக இருந்தது சரி, என் ஃபேமிலியாக இருந்தது சரி, யார் வந்து என்கிட்ட விளையாட முடியாது, நான் எல்லாத்தையும் உடச்சி வந்துட்டேன். உடச்சி வாங்க, எப் புத்திசாலி எப்படி நடக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி லூஸ் பெல்ட்டு விலைக்கு போயிருங்க. நம்ம நினச்ச வாழ்க்கையை நம்ம வாழ முடியும், நெட்டு மார்க்கெட்டில் கண்டிப்பாக நினச்ச உடனே ஜெயிக்க முடியாது. இது ரொம்ப கஷ்டமான ஒரு மேட்ரு. இப்போ என்னென்னா, நானும் மணி கணக்காக மாத கணக்காக உட்காந்து ட்ரெயின் பண்ணணும், உங்கள் பின்னாடி இருக்கணும். ஒன்று ஒன்று விஷயம், இந்த சொசைட்டி சும்மாவாக நம்மளை கோணை நாக்கி வச்சுருக்காங்க, கோணையும் கேணையும் லூஸு பயிரோடு வச்சுருக்காங்க. நேற்று முன்னாடியில் போட்ட கமெண்ட், இந்த சொசைட்டி வாழ்கிறதுக்காக நோ, 85% நோன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லலை, எல்லாரும், ஏன்னா அவ்வளோ வெந்து நொந்து இருக்காங்க அந்த சொசைட்டியை பார்த்து. இப்போ நம்ம எப்படி வந்து முன்னேறணும், இந்த சொசைட்டியில் நம்ம ஜெயிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லையா. இப்போ இவங்க அவ்வளோ பேர் இவ்வளோ பேர்த்தையும் தேத்தி தேத்தி அடைச்சி 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 கொண்டு வரது என்ன பாடு. அதனால தான் தெளிவாக சொன்னான் அவன், நம்மளை பற்றி நம்ம சொன்னால் கேப்பானா, ஏன்னா வெறும் சுரைச்செல்லாம் சொல்லி கொடுத்தா பெரிய ஆக முடியாது. அவன் அதுக்கு தகுதியான ஆளாக இருந்தால் தான் அவ அது அங்கே வேலை செய்வோம், இல்லைன்னா வேலை செய்யாது, இல்லாட்டா போயிடுவான். அதுக்கு தான் நான் சும்மா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கொடுக்குது, ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசி மைண்ட் செட் நமக்கு செட் ஆகுமானா. இவன் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு இன்றைக்கா திருத்தில ஒரு நம்பிக்கை இருக்கும், அந்த மாதிரி ஆட்கள் மட்டும் தான் கொடுப்பேன். என்னால் முடிஞ்ச அளவு ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பேன், அது அது அந்த அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ரொம்ப கோணமாக இருங்க, நம்மளை சுற்றி சுற்றி கோணையை கேணையை இருக்காங்க, ரொம்ப கோணமாக இருங்க, விட்டுட்டு வெளியே வந்துடுங்க. பல்லுக நெகட்டிவ் காரணம் விட்டுட்டு வெளியே, நோ நெகட்டிவிட்டி அல்லவுட், ஓகே. அசிங்கத்தை பற்றி பேசுகிறவன், தப்பாக பேசுகிறவன் மண்டையை போட்டு மரமண்டை மாதிரி இருப்பான், கல் மாதிரி இருப்பான், அவனை போட்டு மண்டையை போட்டு முட்டி முட்டினா உங்கள் மண்டை தான் போகும், உங்கள் மண்டையில் தான் ரத்தம் வரும். அவன் சூப்பராக இருந்துட்டு போவான், அவன் அவன் லூஸு திரும்ப 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 பேசுவான். அதை அவன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஓனாய் இருக்கு தெரியுமா, ஓனாய் வந்து சில மாட்டை சுற்றி 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 வரும், கடைசியில் மாடு தலை சுற்றி கீழே வந்துடும், அதில் பிடிச்சி சாப்பிடும். இந்த மாதிரி பைத்தியக்காரன்ட்டு பேசுனீங்க அப்படின்னா உங்களை சுற்றி 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 உங்களை பைத்தியக்காரன் இங்கே விட்றானா, ரொம்ப புத்திசாலி இருக்கும். இந்த வார்த்தையை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, முட்டாளுக்கு மூணு இடம், காலில் கீழே அசிங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு மொதல் இடத்துல பட்டுட்டு அங்கே கழுவிட்டு போயிருங்க. என் நெட்டும் என் கமல்லேருந்து எவ்வளோ ஒன்று ரெண்டு மேலே பண்ணால் அங்கேயே சங்கு ஊற்றிட்டு போயிடுவேன். நான் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணேன், நேற்று இருந்தாலும் கூட ஒருத்தர் ரொம்ப டீசெண்டாக பேசுகிறான், சரின்னு நான் விட டீசெண்டாக நான் பேசுகிறேன், அவன் ஏட்டி கூட்டி பேசுகிறான். ஏய் இது வந்து மரகலண்ட கோஷ்டி, திரும்ப திரும்ப சுற்றி திரும்ப திரும்ப பேசுகிற கோஷ்டின்னு அப்படியே பிளாக் பண்ணி சங்க. சரி நான் கமெண்ட் பண்ணேன், அவன் திரும்ப கமெண்ட் பண்ணான், சரி ஓகே இது சங்க ஊதிர வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டே சங்க ஊதி அனுப்பிட்டேன். சரி நம்ம வந்து எவன் கொஞ்சம் அப்படி பேசி பாருங்கள், தேர்வானா விட்டுட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ நான் கொஞ்சம் முயற்சி எடுக்கலாம், ஆனால் எதுக்கு டைம் வேஸ்ட்டு இந்த மாதிரி. எவனுக்கு இதை பற்றி புரியுதோ அவன்கிட்ட பேசுவோம், புரியாதவன்ட்டு நவுண்டு போங்க. ஸோ லூஸு பயில்களும் கேனையும் கோணையும் அந்த ஒரு லூஸ் பயில விட்டு விளையுவாங்க. இந்த சொன்னால் எவனுக்கு புரியுது கொண்டு வாங்க. அதே மாதிரி புரியாமல் மண்டையில் ஏதாவது ஏமாற்றி தலையில் கட்டி விட்டுறாதீங்க, சரியா. ஏற்கனவே நம்மளை வந்து இவ்வளோ கேவலம் பேசிகிட்ருக்கானோ, புரியாமல் யார் தலையில் எதுவும் கட்டாதீங்க, தப்பு தப்பாக பேசாதீங்க, பொய் சொல்லாதீங்க, அப்படி ஆக்கிடுவான் இப்படி ஆக்கிடுவான் இப்படி பணக்காரன் சுற்றி சுற்றி நிறைய பேர் நெட் மார்க்கெட்டிங்கில் பேரில் பணத்தை வாங்கி அவன் சாப்பிட்டுட்டு அவன் குடும்பத்தை நடத்திட்டுருக்கான், கம்பெனியில் கொடுத்து அது பெருசாகி உனக்கு கமிஷன் வச்சு அதை விடுறா, நீ என்ற பணத்தை தான் நான் வச்சுக்கிட்டது, நானே செலவழிச்சுக்கிட்டு இவனுக்கு 5-6 மாதம் கழிச்சிருந்தாரு, அடப்பாவி அட்டையை போட்டா அப்படின்னு சுற்றி சுற்றி பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அவனை சொல்கிறது நெட் மார்க்கெட்டிங் ஸ்கேமிங்னு சொல்ல தப்பே கிடையாது. ஸோ கவனமாக இருக்கேன், இவனை விட்டு தூரவாங்க. முட்டாளுக்கு மூணு இடம், அவன் முட்டாள்னு தெரிஞ்சால் உடனே நவுண்டிருக்கு அங்கேருந்து, அவன்கிட்ட போய் திரும்ப முட்டி காலையில் காலையில் அசிங்கப்பட்டு அப்புறம் அப்படியா அது என்னென்னு பாப்பா எடுத்து கையில் தடவி பார்க்குறது, அப்படியா என்ன அப்படின்னு மூஞ்சில் மாந்து பார்க்குறது. மூணு இடம் ஆகிட்டா, கால் கை மூக்கு, முட்டாளை கண்டா அப்படி ஒதுங்கிருங்க, முட்டாளை கண்டா மூணு இடம்னு சொல்லிட்டு அப்படி ஒதுங்கிருங்க. இவங்கள்ட்ட எதுவும் பேசாதீங்க, நவுண்டு போயிருங்க. உங்களுக்குன்னு ஆள்கள் இருப்பாங்க, உங்களுக்குன்னு பேசினா சரின்னு சொல்லுவாங்க, புரிஞ்சு கால் இருப்பாங்க, அவங்கள நோக்கி போங்க, இவங்கள்ட்ட விலகிடுங்க, சரிங்க நீங்கள் ரொம்ப சரிங்க அப்படி டாடா கட்டு போயிருங்க. லூசு போயில் விட்டு அன்னும் பேசுறது என்ன,